ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்ப்பிணிகள் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பெண்கள் தங்களை கவனத்துடன் பார்த்து கொள்ளும் காலம்தான் கர்ப்ப காலம்னு சொல்கிறாங்க. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வழக்கத்தை விட நீங்கள் இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் தான் அதிகமாக நமக்கு தேவைப்படும். கர்ப்ப காலத்தில் பழங்களை சாப்பிட்ட தாய்மார்கள் தான் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுத்ததாக ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. இந்த ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், நார்ச்சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே வந்துட்டு தாய் சேய் இருவருக்குமே ஆரோக்கியத்தை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இதில் தவிர்க்கவே கூடாத ஒரு சில பழங்கள் இருக்குங்க. அந்த பழத்தை வந்துட்டு நீங்கள் அதிகமாக சாப்பிட்லைனாலும் டெய்லி ஒரு ஃப்ரூட்டாவது நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கலாம். இந்த பழங்களில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் குழந்தையின் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாவதற்கும் அதிகமாக ஹெல்ப் பண்ணுதுங்க. குழந்தையோட எலும்புகள் உறுதியாக இருக்க விட்டமின் சி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. உடலில் இருக்கும் இரும்பு சத்தை உறிஞ்சிக்கொள்ள நீரில் கரையக்கூடிய விட்டமின் பி மற்றும் போலிக் ஆசிட் வந்துட்டு தேவைப்படுது. இது சரியளவில் இருந்தால் தான் குழந்தையின் மூளை வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் வந்துட்டு கர்ப்பிணிகளுக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக இருக்குதுங்க. இதில் ஒரு சில ஃப்ரூட்ஸை வந்துட்டு நீங்கள் தவிர்க்காமல் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ரூட்ஸுக்களை ஒரு நாளைக்கு ஒன்றாவது நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கணும், அதிகமாக எடுக்க தேவையில்லை. ஸோ அப்படி என்னென்ன ஃப்ரூட்ஸு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கர்ப்ப காலத்தில் ஒரு சிலருக்கு நீரிழிவு பிரச்சனை வந்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரி சுகர் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்காமல் எந்த ஒரு ஃப்ரூட்டுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. இப்போ நான் கீழே சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸ்லேயுமே வந்துட்டு நீங்கள் டெய்லி அதிகமாக எடுத்துக்கலைனாலும் டெய்லி ஒன்றாவது நீங்கள் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு சுகர் இருந்துச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அவங்களோட ஆலோசனைக்கு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸ் வந்துட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழத்தில் இரும்புச்சத்தின் குறைபாட்டை தடுக்கிறதுக்கும் ஆயின் இடுப்பு எலும்புகளுக்கும் குழந்தைக்கு எலும்புகள் உறுதியாக இருக்கவும் இந்த மாதுளம்பழம் யூஸ் ஆகுதுங்க. மேலும் தாய்க்கும் குழந்தைக்கும் இடையிலான நஞ்சு கொடியை ஆரோக்கியமாக வச்சுருக்கவும் இந்த மாதுளம்பழம் ஹெல்ப் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாம்பழம். கர்ப்பிணிகளுக்கு இருக்கக்கூடிய செரிமான கோளாறுகளை தடுக்கிறதுக்கும் உடல் எடை அதிகரிக்காமல் இருக்கவும் இந்த மாம்பழம் ஹெல்ப் பண்ணுதுங்க. மாம்பழம் டெய்லி நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி குறைபாடுகள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம். இந்த கொய்யாப்பழம் கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையை தவிர்க்க அதிகமாக உதவுதுங்க. செரிமான கோளாறுகளை சரி செஞ்சு உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறதுனால நீங்கள் டெய்லி ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இதுலேயும் நாட்டு கொய்யாப்பழம் கிடச்சிச்சுன்னா நீங்கள் டெய்லி சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு என்ன பழம்னா ஆப்பிள். நார்மல் பீப்புளையே டெய்லி ஒரு ஆப்பிள் வந்துட்டு எடுத்துக்க சொல்லுவாங்க. இதில் கர்ப்பிணி பெண்களை வந்துட்டு கம்பல்சரி ஒரு ஆப்பிள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஆப்பிளில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, விட்டமின் இ, விட்டமின் டி போன்ற சத்துக்கள் வந்துட்டு குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. நீங்கள் டெய்லி ஒரு ஆப்பிளுக்கு மேலே எடுத்துக்க வேணாங்க, ஆனால் ஒரு ஆப்பிள் கம்பல்சரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஃப்ரூட்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி. இந்த தர்பூசணியில் அதிக குளிர்ச்சி இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு கர்ப்ப காலத்தில் அளவாகவே எடுத்துக்கோங்க. இந்த நீச்சத்து நிறைந்த தர்பூசணி உடலின் கை கால் வீக்கத்தை வந்துட்டு கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. கோடை காலமாக இருந்தால் அதிகமான தர்பூசணி எடுத்துக்கோங்க, குளிர்காலத்தில் குறைவாகவே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஃப்ரூட் வந்துட்டு ஆரஞ்சு பழம். இந்த ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால உடல் பலவீனமாக இருக்கக்கூடிய கர்ப்பிணிகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் வந்துட்டு டெய்லியுமே எடுத்துக்கலாம். இதில் இருக்கும் பொட்டாசியம் கர்ப்ப காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் வராமல் தடுக்குதுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம். இந்த கர்ப்ப காலத்தில் ஒரு சிலருக்கு வாந்தி வந்துட்டு அதிகமாகவே ஏற்படும். அந்த மாதிரி டைமில் இந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சர்க்கரையோ இல்லை தேனோ ஆட் பண்ணி குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குமட்டல் பிரச்சனை எல்லாமே இருக்காதுங்க. இந்த எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிறதுனால நமக்கு வாந்தி கண்ட்ரோல் ஆகும், பசி வந்துட்டு அதிகமாகவே ஏற்படுங்க. நெக்ஸ்ட் என்ன ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா பேரிக்காய். இந்த பேரிக்காய் உடலில் இருக்கும் கழிவுகளை வெளியேற்ற அதிகமாகவே உதவுதுங்க. இந்த பேரிக்காயில் போலிக் ஆசிட், விட்டமின் சி, பொட்டாசியம், நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால தாய் சேய் இருவரின் இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குதுங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் பார்த்திங்கன்னா அவகேடோ. ஆரோக்கியமான கொழுப்பை அதிகரிக்கும் சத்துக்கள் வந்துட்டு இந்த அவகேடோவில் வந்துட்டு அதிகமாக இருக்குதுங்க. இந்த ஃப்ரூட்டில் குழந்தையின் சருமம் மற்றும் மூளை திசுக்களை உருவாக்கும் செல்கள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்றதுனால சளி இருமல் பிரச்சனை வராதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வாழைப்பழம்.
இந்த பனானா வந்துட்டு நமக்கு எல்லா காலத்துலேயுமே நமக்கு கிடைக்குங்க. அதனால் டெய்லி ஒரு பனானா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுனால டெய்லி இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வராது. டெய்லி நீங்கள் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறதுனால வாந்தி மற்றும் குமட்டல் உணர்வுகள் வந்துட்டு வராதுன்னு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த உலர் அத்திப்பழம், உலர் கருப்பு திராட்சை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி எடுக்கலைனாலும் எப்போவாவது எடுத்துக்கிறது நல்லது. இப்போ நம்ம மேலே சொன்ன எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்துட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஹெல்த் அந்த ப்ரெக்னென்ட் டைமில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லியும் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.